ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். பதவி விலக மாட்டேன், மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் உறுதி. அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பு தொடர்பில் தம்மிடம் எம்ஏசிசி விசாரணை செய்திருப்பதைத் தொடர்ந்து தாம் பதவி விலக வேண்டுமென்ற நிர்பந்தத்திற்கு அடிப்பணியப் போவதில்லை என மனிதவள அமைச்சர் வா சிவக்குமார் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். விசாரணை மட்டுமே நடந்திருப்பதாலும் இன்னும் அவர் மீது குற்றம் சாட்டப்படவில்லை என்பதாலும் தற்போதைக்கு வா சிவக்குமார் பதவி விலக தேவையில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தாம் பதவி விலக வேண்டுமென்ற அவசியம் எழவில்லை, பதவி விலகவும் மாட்டேன், தொடர்ந்து பதவியில் நீடிப்பேன் என வா சிவக்குமார் தெரிவித்தார். தேர்தல் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து ராமசாமி மேல்முறையீடு. 15வது பொதுத் தேர்தலில் சகாமா தொகுதியில் பிகேஆர் வேட்பாளர் யுனேஸ்வரனிடம் 5669 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற மாயிக்கா வேட்பாளர் எம் ராமசாமி தமக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் ஏப்ரல் 14 மனுவை தாக்கல் செய்துள்ளார். யுனேஸ்வரனின் வெற்றியை எதிர்த்து அவர் செய்து கொண்ட மனுவானது நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதால் அதனை மூவார் உயர்நீதிமன்றம் ஏப்ரல் 3 தள்ளுபடி செய்தது. ராமசாமியின் மேல்முறையீட்டின் மேலாண்மை மே 9 செவிமடுக்கப்படும். 666 விமான விபத்து. விமானம் சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது, ஆஸ்திரேலிய ட்ரிபியூனஸ் அறிக்கை கூறுகிறது. 1976 சபாவில் விழுந்து நொறுங்கிய விமான விபத்தில் அப்போதைய சபா முதலமைச்சர் துன் ஃபாட் ஸ்டீபன்ஸும் அமைச்சர்களும் அதிகாரிகளுமாக 10 மரணமடைந்தனர். இதுவரை அதன் விசாரணை அறிக்கையை இரகசிய ஆவணமாக பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் 2 முன்னர் அந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு அதில் சூது ஏதும் நிகழவில்லை என்றும் விமானியின் தவறுகளே அதற்கு முழு காரணம் என குறிப்பிட்டிருந்தது. ஆயினும் விமானத்தை தயாரித்த ஆஸ்திரேலிய விமான நிறுவனத்தின் அறிக்கை தற்போது பொதுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட விமான சேவை சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாகவும் விமானத்தின் நடைமுறை செயல்பாடுகளை வான்வெளி இலாக்கா அங்கீகரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. விபத்தை தொடர்ந்து ஆஸ்திரேலிய போக்குவரத்து இலாக்காவும் விமான தயாரிப்பு நிறுவனமும் துல்லியமான ஆய்வினை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் லாபத்திற்காக சமயத்தை பயன்படுத்தலாமா? தக்கியுடன் அசான் கேள்வி. நோன்பு பெருநாள் திறந்தள்ள உபசரிப்புகளை ஒற்றுமை அரசு 6 நடத்தும் திட்டமானது சமயத்தை பயன்படுத்தி அரசியல் லாபம் சம்பாதிக்கும் நோக்கமென பெரிக்காத்தா நேஷனலின் தலைமைச் செயலாளர் தக்கியுடன் அசான் சாடியுள்ளார். வரவிருக்கும் மாநில தேர்தலில் வாக்கு சேகரிக்கவே அந்த உபசரிப்புகளை நடத்துவது பட்டவர்த்த தினமாக தெரிவதாகும். இது மாநில அளவிலான திறந்தள்ள உபசரிப்புகளுக்கு தடங்களாக இருப்பதோடு மாநில அரசுகளுக்கு தகுந்த மரியாதையை தராத நிலை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இனத்தையும் சமயத்தையும் எதிர்கட்சிகள் பயன்படுத்துவதாக அரசு கூறி வந்திருக்கும் வேளையில் இப்போது பக்கத்தன் ஹராப்பானி அதனை செய்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது கட்சி தலைமையின் முடிவாகும், தெங்கு ஜஃப்ரூல் விளக்கம். ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடுவது கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுத்த முடிவு என்று மாநில அம்னோ பொருளாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான தெங்கு ஜஃப்ரூல் அஜீஸ் தெரிவித்தார். மாநில மந்திரிபசார் பதவியை தமக்கு தருவது மாநில அம்னோ தலைவர் மெகாட் ஜுல்கானின் ஒமாரிடின் கையில்தான் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வரும் மாநில தேர்தலில் தெங்கு ஜஃப்ரூலுக்கு பாதுகாப்பான தொகுதி வழங்கப்படும் என்று சொல்லப்படும் வேளையில் கூட்டணி தர்மத்திற்கு இணங்க சிலங்கூரில் மலாய்க்காரர் பெரும்பான்மையான தொகுதிகளான சுங்கைப்பீலை, கோத்தாக்கமுனிங், டூசுந்துவா, டெங்கில் ஆகிய தொகுதிகள் தேசிய முன்னணிக்கு வழங்கப்படும் சாத்தியம் உள்ளது. பினாங்கு தெற்கு பகுதி தீவு மேம்பாட்டு திட்ட அங்கீகாரம், காரணத்தை வெளியிடுக. பினாங்கில் தென்பகுதியில் அமைந்துள்ள தீவு கூட்டத்தின் மேம்பாட்டு திட்டத்திற்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. அது பற்றிய தனது கண்டனத்தை வெளியிட்ட மலேசிய சுற்றுச்சூழல் இயக்கமான சகாபாட் ஆலாம் மலேசியா SAM அந்த அங்கீகாரத்தை எந்த அடிப்படையில் அரசு வழங்கியது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் இதற்கு முன்னர் விதிக்கப்பட்ட 71 நிபந்தனைகளில் எந்த நிபந்தனைகள் வலியுறுத்தப்படவில்லை என்றும் அது கேள்வியை தொடுத்துள்ளது. அத்திட்டத்தில் கடலில் இருந்து அகற்றப்படும் மணல், பாறைகள் போன்றவற்றினால் என்ன பாதிப்பு நேரும் என்பதையும் அரசு விளக்க வேண்டுமென்றும் அது கூறியுள்ளது. அத்திட்டத்தில் 4,500 acres 1,210 hectares கடல் பரப்பில் கட்டுமான தளத்திற்கு தேவையான 207 million கனமீட்டர் தளம் அமைக்கப்பட வேண்டுமென்றும் அது சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் விளக்கம் வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது.
இத்திட்டம் பினாங்கில் உள்ள 3 தீவுகளை இணைத்து 1620 ஹெக்டரில் 4600 கோடி ரிங்கிட் திட்டத்தில் அடங்கியுள்ளது. தங்கராஜுவிற்கு சிங்கப்பூரில் மரண தண்டனை நிறைவேற்றம். 1 கிலோ போதைப் பொருளை சிங்கப்பூருக்கு கடத்திருக்க உதவிய குற்றத்தின் பேரில் 46 வயதான சிங்கப்பூர்காரரான தங்கராஜு சுப்பையாவிற்கு நேற்று அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவரை விடுவிக்க வேண்டுமென சிங்கப்பூர் ஐநா மனித உரிமை ஆணையம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அவரின் குற்றச்சாட்டு சம்பந்தமாக மறு விசாரணை நடத்த வேண்டுமென அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதையும் சிங்கப்பூர் அரசு உதாசீனம் செய்து தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் அந்நாட்டில் இதுவரை 12 போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கைபேசி திருடனின் கார் தீப்பற்றியதால் கைது. கைபேசியை திருடி தப்பித்து ஓடிய திருடனின் கார் சாலை தடுப்பில் மோதி தீப்பற்றியதை அடுத்து பொதுமக்கள் அவனை சுற்றி வளைத்து போலீசில் ஒப்படைத்தனர். கிளந்தான் தும்பாட் கடை ஒன்றின் உதவியாளரிடமிருந்து கைபேசியை திருடிவிட்டு தனது கூட்டாளியுடன் காரில் தப்பியோடிய போது ஆடவன் ஒருவனை பொதுமக்களில் சிலர் விரட்டிச் சென்றனர். அதில் அவனது கார் சாலை தடுப்பில் மோதி தீப்பற்றியதை அடுத்து அவனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் திங்கட்கிழமை 11 மணியளவில் நடந்ததாகவும் திருடன் பிடிப்பட்ட வேளையில் அவனது கூட்டாளி தப்பித்து தலைமறைவாகி உள்ளான். கைது செய்யப்பட்ட அந்த 36 வயது நபர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதோடு மெத்தா பெத்தமின் போதை மாத்திரைகள் அவன் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த ஆடவனுக்கு 12 கிரிமினல் குற்றப்பதிவும் பல திருட்டு குற்றச்சாட்டுகளும் உள்ளன. சிலாங்கூர் மந்திரி பசாரின் சிறப்பு சமூக உறவு அதிகாரியும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டாக்டர் குணராஜ் ஜோஷ் தலைமையில் சிலாங்கூர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் 2023 என்ற தனிப்பாடல் போட்டி நடைபெற உள்ளது. 2021 இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றது. பலரது வேண்டுகோளின்படி 9 முதல் 15 வயது வரையிலான சிறு குழந்தைகளுக்கு வழிகாட்டும் சிலாங்கூர் மாநில கலைஞர் சங்கத்தின் ஈடுபாட்டுடன் இந்த போட்டி முந்தைய போட்டியை விட இந்த முறை சிறப்பாக நடத்தப்பட உள்ளது. முதல் 3 இடங்களுக்கு 4500 ரிங்கிட் வரை மொத்த ரொக்க பரிசுகள் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பங்கள் April 14 முதல் April 24 வரை திரையில் கீழே காணும் இணை ஊடக இலவசமாக அனுப்பி வைக்கலாம். KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களின் பெரும் ஆதரவுடன் KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை இடம்பெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நமது சிலாங்கூர் கீதா சிலாங்கூர் அங்கத்தில் இன்று கிராம மற்றும் மலிவு விலை வீடுகளுக்கு வரிவிலக்கு திட்டம். புறநகர் வாசிகள் மற்றும் நகர்ப்புற ஏழைகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கில் சிலாங்கூர் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. அத்திட்டங்களில் முக்கியமான ஒன்றாக விளங்குவது கிராமப்புற மற்றும் மலிவு விலை வீடுகளுக்கு வரிவிலக்கு அளிப்பதாகும். இந்த வரிவிலக்கு திட்டத்தை சிலாங்கூர் அரசு கடந்த 2016 முதல் அமல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தை அமல்படுத்துவதால் மாநில அரசு ஆண்டுதோறும் சுமார் 7 கோடி ரிங்கிட் வருமான இழப்பை எதிர்கொள்கிறது. இந்த திட்ட அமலாக்கம் காரணமாக ஊராட்சி மன்றங்களுக்கு கணிசமான வருமான இழப்பு ஏற்பட்ட போதிலும் மக்கள் நலனை முன்னிறுத்தி இந்த திட்டத்தை அரசு தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது. சிலாங்கூர் மாநில மக்களின் நலனை மையமாக கொண்டு மாநில அரசு அமல்படுத்தியுள்ள இல்டிசாம் சிலாங்கூர் பன்னியாயம் முன்னெடுப்பில் இடம்பெற்றுள்ள 42 திட்டங்களில் இந்த வரி சலுகையும் ஒன்றாகும். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.